Hi friends, welcome to my channel Books and Series. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சீரிஸ் பத்தி சொல்ல போறேன். அந்த சீரிஸோட பேரு Coming Out Carlton. இந்த சீரிஸ் வந்துட்டு கால்டன் அண்டர்வுட் அப்படிங்கற அமெரிக்கன் ஃபுட்பாலர் அண்ட் மீடியா செலிபிரிட்டி பேஸ் பண்ணி இருக்கு. இவர் வந்து பேச்சுலர் அப்படிங்கற ஒரு ஷோல கலந்துக்கிட்டாரு. அதாவது நம்ம ஊர் ஆரியா கலந்துக்கிட்ட நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி தான். அதுல அவரோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஷோவோட மெயின் கான்செப்ட். அங்க போய் ஒரு கேசி அப்படிங்கிற ஒரு மாடலை இவரோட வைஃப் பார்ட்னரா செலக்ட் பண்ணிடுறாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு கேசி என்ன சொல்றாங்கன்னா, நான் சந்திச்ச மத்த ஆண்கள் மாதிரி நீ இல்ல, வேற ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பிரேக்அப் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் என்ன நினைக்கிறாரு, கால்டன் வந்துட்டு நம்ம செக்ஷுவாலிட்டியை ரீவிசிட் பண்ணணும்னு யோசிச்சு அவர் கே அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இந்த விஷயத்த எப்படி அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அவர் ஃபுட்பால் டீம் கிட்ட, பப்ளிக் கிட்ட ரிவீல் பண்றாரு அப்படிங்கறதா இந்த சீரிஸோட மெயின் கான்செப்ட். ஒவ்வொரு எபிசோட்லயும் கால்டன் ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இதை ரிவீல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இதை ரிவீல் பண்றாரு. அவரோட ஃபேமிலியில வந்து அவங்க அப்பா அம்மா தம்பி எல்லாரும் இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்க அம்மா ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. அதாவது தன்னோட குழந்தையோட ஏர்லி ஸ்டேஜ்லயே இதை நம்ம கண்டுபிடிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. ஆனா பரவாயில்ல, இதுதான் அவங்களோட ஒரிஜினல் அப்படின்னா நான் கண்டிப்பா இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கால்டனோட பிரதர் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாரு, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. கால்டன் அவரோட ஃபாதர் கிட்ட ரிவீல் பண்றதுக்கு ரொம்பவே பயப்படுறாரு. ஆனா நேர்மாறா அவங்க அப்பா ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பிரச்சனை இல்லை, நீ இதை வந்து எப்பவோ ஃப்ரெண்ட்லியா என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எபிசோட் டூல கால்டன் வந்து அவரோட ஃபுட்பால் ஃப்ரெட்டர்னிட்டியில ரிவீல் பண்றாரு. அவரோட ஃபுட்பால் கோச் தான் வந்துட்டு கால்டனோட செகண்ட் ஃபாதர் மாதிரி அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அவரோட கோச் கிட்ட போய் இதை ரிவீல் பண்றாரு. அதே மாதிரி ஜென்ரலாக ஒரு கேம்ல கேங்கிறவங்க வந்து எவ்வளோ இன்சல்ட்ஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது இந்த எபிசோட்ல இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அமெரிக்கன் ஃபுட்பால் ஹிஸ்டரியில முன்னாடி இருந்த கே ஃபுட்பாலர்ஸ் எல்லாருமே மீட் பண்ணி முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத எல்லாம் வந்து கால்டன் கிட்ட சொல்லி அவரோட சுச்சுவேஷனை அவருக்கு உணர்த்துறாங்க. இது வந்து எப்படி மூவ் ஆன் பண்ணுறது, இவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அடுத்த எபிசோட் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கால்டன் வந்துட்டு புது கே ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. என்னதான் கால்டன் வந்து ஒரு கேங்கிறத டிஸ்கவர் பண்ணியிருந்தாலுமே இன்னும் அந்த கே கம்யூனிட்டிக்கு செட் ஆகல அப்படிங்கிறது தான் இவங்க தெரியுது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, கால்டனோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு கே பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு தெரிஞ்ச கே மென்னெல்லாம் வராங்க. ஸோ அந்த இடத்துல கால்டன் வந்து ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு தொடக்கம் தான், நீ வந்து இதை வந்து நார்மலைஸ் பண்ணிக்கோ, ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் போக போக பழகிடும் அப்படின்னு சொல்லி கால்டனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்த எபிசோட் வந்துட்டு சர்ச், அதாவது கால்டன் வந்து தான் ஒரு கே அப்படிங்கிறத அவரோட சர்ச்சில் தெரிவிக்கிறாரு. கால்டன் வந்து ரொம்பவே ரிலீஜியஸாக இருக்கிறனால சர்ச்சுக்கு போகணும்னு விருப்பப்படுறாரு. ஆனால் சர்ச் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன இருந்தாலும் கால்டன் வந்துட்டு எனக்கும் கடவுளுக்கான தொடர்பு வந்து எனக்கு தெரியும், சர்ச்சுக்கு போகலனாலும் பரவாயில்ல, அதை வந்து மாற போகிறதில்லை அப்படிங்கிறதுலையும் உறுதியாக இருக்காரு. ஃபிஃப்த் எபிசோட் வந்துட்டு பப்ளிக், அதாவது கால்டன் வந்து எப்படி பப்ளிக்காக தன்னோட செக்ஷுவாலிட்டியை ரிவீல் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். அவர் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருப்பாரு, நான் வந்து இங்கே இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி பேச்சுலர் ஷோவில் நடந்த கேசி கூட இவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதனால நடந்துச்சு, தன்னை மேலே இருக்கிற தப்பையும் உணர்ந்துட்டு அது எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணுறது தான் இந்த எபிசோட். அடுத்த எபிசோட் என்னென்னா, ஃபார் த பாஸ்ட் அண்ட் டு த ஃபியூச்சர். இதில் வந்துட்டு முன்னாடி தான் எப்படி இருந்ததாகவும் பிற்காலத்தில் தான் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறதாகவும் கால்டன் வந்து காட்டியிருக்காங்க. உண்மையாகவே இந்த சீரியஸ் வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான சீரியஸ் தான். ஏன்னா ஒரு ஜென்ரல் பப்ளிக்கில் ஒரு பர்சன் கே இருந்தாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒரு முக்கியமான ஃபுட்பால் பிளேயராக இருக்கிறவர் திடீர்னு தன்னோட செக்ஷுவாலிட்டி மாறும்போது அதை பப்ளிக் எப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க, அவர் அண்டர்கோ பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த சீரியஸ் வந்து வெளிப்படையாக பேசியிருக்கு. இந்த சீரியஸ் வந்து ஜென்ரலாக ஒரு ஸ்லோவான சீரியஸ் தான். பேசிக்கே வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான். இந்த கான்செப்டில் இன்வால்மெண்ட் இருக்கிறவங்க, இல்லை இந்த சொசைட்டியில் கே பீப்புள் மேலே ஒரு சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சீரியஸ் பார்க்கணும். ஆக்சுவலி இந்த சீரியஸ் வந்து யூஎஸ்ஏல நடக்குது. அங்கே இருக்கிற ஒரு ஃபுட்பாலருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இப்படி போகுது. இதே மாதிரி ஒரு விஷயம் இந்தியாவில் நடக்கும்போது எப்படி மக்கள் இதை எடுத்துப்பாங்கன்னு நினைக்கும் போது ஒரு மிக்சடு தாட்ஸாக இருக்குது. ஒரு சிலர் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஒரு சிலர் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதை விட அந்த பர்சனுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சாலே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதே மாதிரி பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ஸோ இந்த சீரியஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கணும், ஒரு ஐ ஓப்பனராக இருக்கணும்,
அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியஸ் வந்து ஸ்லோவாக இருந்தால் கூட ஒரு ஐ ஓப்பனர் சீரியஸ் தான். நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த சீரியஸை. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த சீரியஸை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.